நமது சேனலிற்கு முதல் முறையாக வருவதாக இருந்தால் கீழ்காணும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். உடன் அந்த பெல் சிம்பலையும் அழுத்துங்கள். பெரும்பாலும் நம்மளுக்குள்ள ஒரு பழக்கம் உண்டு, நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, பெரும்பாலும் அசைவ உணவு அப்படிங்கறது சாப்பிடாம இருக்கிறதே நல்லதுன்னு ஒரு சாரா சொல்லுவாங்க. சில பேர் சாப்பிட்றதுனால எங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அதனால் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம். ஒரு காலகட்டத்தில் அவங்களே உணரும் போது சில பேர் சைவமாக மாறுறாங்க, சில பேர் அசைவமாக மாறுறாங்க. இது எல்லாமே அவங்க தலையில் எழுதப்பட்ட விதி. அதை தாண்டி ஏன் அசைவம் சாப்பிட்டா கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கிறது அந்த சாப்பாட்டுக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு பெரிய தொடர்பை உண்டாக்கும். உதாரணமாக பார்த்தோன்னா, நம்ம பருப்பில் நெய் ஊற்றி சாப்பிட்றோம், தயிர் நிறைய ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்மளுக்குள்ளே உருவாக்கும். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தா அதிகமாக கோவம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்பிடக்கூடிய பொருட்களும் நம்ம உடம்புல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாக அசைவ உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே ஜீரணமாக நிறைய நேரம் எடுத்துக்கும் போயிடும். அதனால பார்த்தோம்னா நம்ம புத்தி வந்து மந்த நிலைமையிலேயே இருக்கும். பொதுவாக கோயிலுக்கு போகிறோன்னா கொஞ்சம் சுத்தபத்தமாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளிச்சுட்டு போங்க அப்படிங்கிறதெல்லாம் அதோட பொருள் கிடையாது. உடல் தூய்மையும் மன தூய்மை ரெண்டுமே இருந்தால் கோயிலுக்கு போகலாம். சரி, இப்படி இருக்கையில் ஒருத்தர் அசைவ உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மந்த நிலை ஏற்படுது அப்படிங்கும் போது, மனதளவில் ஒரு மந்த நிலையில் இருக்க ஒருத்தர் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது உண்மையாலுமே அந்த இடத்துல இறை ஆற்றலை உணர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உணர முடியாது. ஏன்னா பொதுவாக அசைவ உணவுகள் அப்படிங்கிறது சூட்சம சக்தியை உணரும் ஆற்றலை குறைக்கக்கூடிய பலம் பொருந்தியவை. அதை சாப்பிட்டோன்னா கோயிலில் இருக்க சூட்சம சக்திகளை நம்மளால் உணர முடியாதுன்னு தான் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயிலுக்கு போகும்போது வந்து மிதமான உணவுகளை சாப்பிட்டு போங்க, எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போகும்போது நம்ம மனதும் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும், உடலும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நிலையில் வந்து அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய சூட்சம சக்திகளை நம்மளால் கட்டாயம் உணர முடியும். அப்படி உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆற்றல் பொருந்தியவர்களாக இருப்பீங்க. அதுக்காக தான் கோயிலுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிடாமல் போங்க அப்படின்னு சொல்கிறது.